சென்னை கே கே நகரில் உள்ள பத்மசேஷாத்ரி பாலபவன் பள்ளியில் நடந்த பாலியல் குற்றச்சாட்டுக்கு கடும் நடவடிக்கை அந்த ஆசிரியர் மீதும் அந்த பள்ளி நிர்வாகத்தின் மீதும் எடுக்கணும் அப்படின்னு ஏராளமான பேர் கருத்து சொல்லியிருந்தார்கள். குறிப்பாக பாராளுமன்ற உறுப்பினர்கள் கனிமொழி, தமிழச்சி தங்கப்பாண்டியன், தயாநிதி மாறன் இவர்கள் எல்லோருமே அந்த பள்ளி நிர்வாகத்தின் மீதும் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த பள்ளிக்கூடத்தை யார் நடத்துகிறார்கள் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒய்ஜி மகேந்திரன் அவர்களுடைய குடும்பத்தினரால் நடத்தப்படுகின்ற பள்ளிக்கூடம் தான் இது. இந்த நிலையில் ஒய்ஜி மகேந்திரன் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்னா, நான் இந்த பள்ளிக்கூடத்தில் நான் ஒரு ட்ரஸ்டி தானே தவிர இந்த பள்ளியை நான் ஏற்று நடத்தவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த பள்ளியை நடத்துவதில் எனக்கு எந்த ஒரு பங்கும் இல்லை, முழுக்க முழுக்க எனது தம்பியும் அவரது மனைவியும் தான் பார்த்து கொள்கிறார்கள். இப்படி ஒய்ஜி மகேந்திரன் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. ஒய்ஜி மகேந்திரன் அவர்கள் சினிமாவோட இதில் நல்லா காமெடி பண்ணியிருக்கிறாரு. ட்ரஸ்டி தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ட்ரஸ்டினா என்ன, ஒரு அறங்காவலர் இல்லை ஒரு பொறுப்பாளர், அந்த சொத்துக்களை வந்து நிர்வகிக்கிறவர் அப்படின்னு அர்த்தம். சொத்துக்களை பராமரிக்கிறது. ஒருவேளை ஒய்ஜி மகேந்திரன் அவர்கள் பள்ளிக்கூடத்துக்கு பணம் வாங்குற வேலையை மட்டும் பார்த்துட்டு இருப்பார் போல, இஷ்டம் போல பணம் வாங்குறாங்களே பள்ளி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் நிர்வகிப்பார் போல. இந்த பள்ளிக்கூடத்துக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்ன உடனே இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை, எல்லாமே என் தம்பியும் அவருடைய மனைவியும் தான் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இவர் வந்து இப்படி சொன்னதை வந்து சமூக வலைதளத்தில் ஏராளமான பேர் இவர் பின்வாங்க பார்க்கிறார், ஓடி ஒழிகிறார் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க. ஒய்ஜி மகேந்திரன் அவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, பள்ளி நிர்வாகத்திற்கு ஒரு இமெயில் ஒன்று அனுப்பிச்சிருக்கிறார். அந்த இமெயிலில் பள்ளிக்கூட நலன் கருதி இதை முழுமையாக விசாரணை நடத்தணும், இந்த விசாரணையில் உண்மையை கண்டுபிடிக்க வேண்டியது உங்கள் கடமை, இந்த பாலியல் புகாரில் சிக்கியுள்ள ஆசிரியர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதாவது உண்மை, இந்த புகாரில் உண்மை இருந்துச்சுன்னா அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. யாருக்கு இமெயில் போட்டிருக்கிறாரு? பள்ளியோட நிர்வாகிகளுக்கு போட்டிருக்கிறாரு. யார் அதோடைய நிர்வாகி அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அவருடைய தம்பியும் அவருடைய மனைவியும் தான் நிர்வாகிகள். இதில் வேடிக்கை என்னென்னா, எல்லாருமே அவங்க ஒரே குடும்பமாக தான் இருப்பாங்க, ஒரே வீட்டில் இருக்கலாம் இல்லை பக்கத்தில் கூட இருக்கலாம். இதை வந்து ஒரு ஒரு விளம்பரத்துக்காகவும் மக்களுக்கு வந்து இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு தெரியப்படுத்துறதுக்காக தான் இவர் இமெயில் போட்டிருக்கிறார். இது வரைக்கும் ஒய்ஜி மகேந்திரன் அவர்கள் தான் வந்து சொல்லியிருக்கிறாரு, எனக்கும் மகள் மதுவந்திக்கும் இந்த பள்ளியை நிர்வகிப்பதில் எந்த தொடர்பும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இன்னும் மதுவந்தி மேடம் அவர்கள் வந்து பேசலை, ஏன்னா அவருக்கு வந்து மூளை வலிமை ஜாஸ்தி. இன்னும் சொல்லப்போனால் புள்ளி விவர புள்ளி, ஏற்கனவே இந்தியாவில் 8000 கோடி பேர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இனிமே வந்து அவர் எந்த மாதிரி சொல்லுவார்னு தெரியல இந்த பாலியல் புகார் குறித்து. ஆனால் இதில் வேடிக்கை பாருங்கள், இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பெரும்பான்மையானவர்கள் வந்து இந்துக்கள் தான். இப்போ பாதிக்கப்பட்டிருக்கிறது இந்து மாணவர்கள் தான் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இந்துக்களுக்கு ஒரு பிரச்சனைனா, இந்துக்களுக்கு ஒன்றுனா நாங்கள் வந்து சும்மா இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறவர்கள்லாம் இந்த பாலியல் குற்றச்சாட்டுக்கு இது வரைக்கும் வாய் திறக்காமல் அதை பூசி முழுகிறதுலேயே குறியாக இருக்கிறார்கள். நீங்கள் நல்லா தேடி பார்த்தீர்கள்னா எல்லா விஷயத்துக்கும் தையத்தக்கான்னு குதிப்பார்கள், ஆனால் இந்த விஷயத்திற்கு வந்து ரொம்ப அமைதியாகவும் ரொம்ப கூலாகவும் இருக்கிறாங்க. ஒருவேளை பள்ளிக்கூடத்தை நடத்துறது அவாக்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா இதை கண்டும் காணாமலும் தெரிந்தும் தெரியாமல் இருந்தவர்கள் போல பொறுத்திருந்து பார்ப்போம் அரசாங்கம் எந்த மாதிரியான நடவடிக்கை அவர்கள் மீது எடுக்க போகுது அப்படிங்கிறத.